வணக்கம், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். நான் உங்கள் ராஜன். என்னுடைய பார்ட்னர் நேம் தினேஷ்குமார். இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் மொட்டை மாடியில். மொட்டை மாடியில் அந்த ஷெட் ஒர்க் எதுக்கு பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் வந்து அனல் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஷெட் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷெட் ஒர்க் பண்ணுறோம், எஸ்எஸ் ஹேண்டில் பண்ணுறோம், எம்எஸ் கேட் பண்ணுறோம், எம்எஸ் ஹேண்டில் பண்ணுறோம், எம்எஸ் ட்ரில் பண்ணுறோம், எஸ்எஸ் கேட் பண்ணுறோம், எஸ்எஸ் ஹேண்டில் பண்ணுறோம், எஸ்எல் படிக்கேட் பண்ணுறோம், அப்புறம் ஷட்டர் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஒர்க் நம்ம எல்லாமே பண்ணுறோம். நம்ம கண்டிப்பாக ஒர்க் கொடுங்க, உங்களுடைய ஒர்க்கை நாங்கள் கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஷெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 26x20 ஷெட்டினுடைய சைஸு. ஓகேங்களா, ஷெட்டினுடைய வெளிப்புற தோற்றம் இதில் பார்த்தீங்கன்னா, வாட்டர் கட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வழியாக தண்ணி வந்துடும். இங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிவிசி பைப் போட்டு இறக்கிடுவாங்க. ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மொட்டை மாடியில் டெரஸில் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்கு. இந்த வாட்டர் கட்டரில் நம்ம வந்து சிலிகான் ஜெல் அப்ளை பண்ணுறோம். இந்த சிலிகான் ஜெல் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, அதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கம்பெனி பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம அடிக்கிற பெயிண்ட் எல்லாமே ஏஷியன் கம்பெனி பெயிண்ட் மட்டும் தான் அடிப்போம். Thank you.
ஸ்க்ரூ அடிச்சிருக்கோம். அந்த ஸ்க்ரூ அடித்த இடத்த பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாகவே வரிசையாக அடிச்சிருப்போம், ஓகேங்களா? அதே மாதிரி சென்டர் ரோ பாருங்கள், சென்டர் ரோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரிசையாக அடிச்சிருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடிக்கணும் ஸ்க்ரூ.